ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபினிட்டி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சோயா வச்சு மஞ்சூரியன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 200 கிராம் சோயா எடுத்துருக்கேன். அதை ஹாட் வாட்டரில் 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு அலசி எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். தேவையான அளவு காரம் போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருக்க கரம் மசாலா எதுவாக இருந்தாலும் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எப்படி தான் பிழிஞ்சு எடுத்தாலும் சோயாவில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணியெலாம் ஆட் பண்ண வேண்டாம். வெறுமனையும் நல்லா பிசைஞ்சு விட்டாலே போதும். இந்த மாதிரி வந்துடும். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நம்ம லெமன் விட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வானல் காஞ்ச உடனே மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒன்று ஒன்றா தனியாக போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு என்வி ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு சாப்பிட்றப்ப. இது நல்லா கிறிஸ்பியாக எல்லாத்தையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். நான் இதில் வந்து ரெண்டு வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். அதை நான் 3 பார்ட்டாக நான் யூஸ் பண்ண போகிறேன். கிறிஸ்பியான 65 ரெடி. இது அப்படியே இருக்கட்டும். மிச்சத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதே வானலில் எண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு 10 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு. இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயத்தை 3 பார்ட்டாக சொன்னேன் இல்லையா, அதில் வந்து 1 பார்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லியோட அந்த தண்டும் போட்டுக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்க வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேப்சிகமும் இந்த மாதிரி பெருசாக போட்டுக்கலாம். தக்காளியும் ஒரு 1/2 தக்காளி ஆட் பண்ணுறேன். அதையும் பெருசாக போட்டுக்கலாம். தேவையான அளவு கரம் மசாலா போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகிட்டு இருக்கட்டும். சோயா சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருந்து அதையும் இதில் ஊற்றிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ பொறிச்சு வச்சுருக்க 65 நம்ம இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிருக்கட்டும். இப்போ கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், கொஞ்சம் காரத்துக்கு பெப்பர், மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம வெங்காயத்தை வந்து 3 விதமாக ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.